பிரியமானவர்களே, உண்மையான தேவன் விரும்புகிற ஆராதனை என்ன என்பதை குறித்து இந்த நேரத்தில் உங்களோடு நான் இந்த வீடியோ மூலமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆராதனை என்பது பாடல், துதி, ஸ்தோத்திரம் இதெல்லாம் அடங்கியது தான். ஆனால் அதனோடு கூட இன்னும் வசனத்தின் அடிப்படையில் எப்படி ஆராதனை இருக்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். ஆமென். நம்முடைய தேவன் இரவும் பகலும் பரலோகத்திலே ஆராதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் ஆராதனையில் பிரியமுள்ள தேவன், ஆராதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். ஆனால் ஆராதனை என்று சொல்லும் பொழுது இந்த நவீன காலத்தில் பாடல், துதி, நடனம், இசைக்கருவிகளோடு கூட நல்லா ஆடி பாடி நல்லா டான்ஸ் பண்ணி இன்னும் பெரிய பெரிய மீட்டிங்களெல்லாம் புகை போட்டு சினிமா கச்சேரிகளில் எப்படி காரியங்களை செய்வார்களோ அதை போன்ற காரியங்களெல்லாம் செய்து கொண்டு இதுதான் ஆராதனை என்ற நிலையில் காரியங்களை செய்து வருகிறார்கள். இதை குறித்த ஒரு காரியங்களை நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார். அதை நான் உங்களோடு சுருக்கமாக இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆராதனையில் துதி என்பது இருக்க வேண்டும். பாடல், நன்றி, ஸ்தோத்திரங்கள் இவையெல்லாம் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றை விட ஆராதனை என்று சொல்லும் பொழுது தேவன் ஒருவருக்கு மாத்திரமே செய்யக்கூடியதுதான் ஆராதனை. சரி, ஆராதனை நடத்தும் பொழுது ஆராதனையில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மூன்று முக்கிய காரியங்களை இந்த வீடியோவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 12:25 வசனத்தை நீங்கள் வாசித்தால், கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசேயின் மூலமாய் கொடுக்கிற ஒரு பிரதான கட்டளை என்ன? நீங்கள் போய் கானானை சுதந்திரிக்கிற பொழுது தலைமுறை தலைமுறையாக இந்த ஆராதனையை நீங்கள் கடைபிடிக்கணும்னு சொல்கிறார். என்ன ஆராதனை அது? பஸ்காவாகிய பலி செலுத்துகிற ஆராதனை என்று சொல்லுகிறார். அந்த பஸ்கா என்ற வார்த்தைக்கு பாஸ்ஓவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அதற்கு தமிழில் கடந்து செல்லுதல் என்று சொல்லி அர்த்தம். அதாவது சங்கார தூதன் தேவ ஜனங்களை விட்டு கடந்து போய் விடுவான். அவருடைய வாழ்வில் ஒரு பாதுகாப்பு இருக்கும். சரி, இது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது எப்படி குறிக்கிறது? நாமும் பஸ்கா பலியாகிய ஆட்டுக்குட்டியை நம்ம அடித்து ரத்தத்தை நம்ம நிலைக்காலில் பூசணுமா? அப்படி கிடையாது. 1 Corinthians 5:7 கடைசி பகுதி சொல்லுகிறது, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து இயேசு நமக்காக பலியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, ஆராதனை நேரங்களிலே ஆராதிக்கிற பொழுது தேவனை நாம் ஆடுங்க பாடுங்க அப்படிலாம் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் உயிரை கொடுத்திருக்கிறாரே, அந்த கல்வாரி அன்பை தியானித்து அதற்காய் அவரை மனவிட்டு துதிக்க வேண்டும். எனக்காய் பாடுபட்டீரே ஆண்டவரே, எனக்காய் அடிக்கப்பட்டீரப்பா, எனக்காய் உயிரை கொடுத்தீரே சிலுவையிலே, உடைய அன்பை நினைத்து நன்றி சொல்கிறேன். எனக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல் அடிக்கப்பட்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த கல்வாரி பாடுகளை தியானித்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய காரியம். இன்றைக்கு நிறைய ஆராதனைகளில் கல்வாரியை மறந்தே போயிடுறாங்க மக்கள். கல்வாரியை குறித்து சிந்திக்கிறது இல்லை, ஜனங்களை சிந்திக்க தூண்டுறதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக பார்க்க படித்திருக்கிறார்கள். அவருடைய கல்வாரி பாடுகளை ஜனங்களுக்கு சொல்ல அநேகர் மறந்து விட்டார்கள். ஆகவே ஆராதனை எந்த இடத்துல எங்கே யார் நடத்தினாலும் அந்த ஆராதனையில் கல்வாரி பாடுகளை குறித்த தியானமும் அந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவையின் மரணத்தின் காரியங்களையும் நீங்கள் தியானித்து ஆண்டவரை துதிச்சா அதுதான் சரியான ஆராதனை. இதுதான் ஆராதனையில் இன்றைக்கு மறக்கப்பட்டிருக்கிறது. அது கட்டாயம் செய்யப்பட வேண்டும். எல்லா போதகர்களும் ஆராதனையில் கல்வாரியை நீங்கள் மறந்துடாதீங்க. முதல் காரியம். இரண்டாவதாக ரோமர் 12:1 அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆராதனையில் புத்தியுள்ள ஆராதனை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. எது புத்தியுள்ள ஆராதனை? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கணுமா? அதுதான் புத்தியுள்ள ஆராதனையா? இன்றைக்கி நிறைய பேர் அர்ப்பணிக்க வைக்கிறதே கிடையாது ஆராதனை நேரத்தில். எல்லோரும் துதிங்க 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 சத்தமாக துதிங்க இப்படி தான் சொல்லாங்களே தவிர, நம்ம அர்ப்பணிப்போம் அந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு நம்மை சிரம் தாழ்த்தி ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்தில் பலியாக வைக்கிறேன், பலிபீடத்தில் என்னை வைக்கிறப்பா, என்னை பிசாசு தொடக்கூடாது, என் மாம்சம் என்னை மேற்கொள்ளக்கூடாது, கர்த்தரே நான் ஆளுகை செய்யணுமப்பா, நான் உமக்கு பிரியமாக வாழணுப்பா, என் சரீரம் உமக்கு பிரியமான பரிசுத்தமான சரீரமாக இருக்கணுப்பான்னு சொல்லி அப்படி நம் சரீரங்களை ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்தமான பலியாக ஒப்பு கொடுத்தா அது
அதுதான் புத்தியுள்ள ஆராதனையா. இதையும் நிறைய பேர் இன்றைக்கு மறந்து விட்டார்கள். ஆகவே பிரியமானவர்களை, ஆராதனையில் இந்த அர்ப்பணிக்கிற பகுதியுண்டு ஒன்று செய்யுங்க, அது புத்தியுள்ள ஆராதனை. அந்த நேரத்தில் தான் இந்த சரீரத்தில் காணப்படுற மாம்ச கிரிகளெல்லாம் அழிக்கப்பட்டு அந்த மாம்சத்தின் வல்லமையெல்லாம் ஆவியினுடைய வல்லமையினால் மேற்கொள்ளப்பட்டு ஆவியானவர் நம்மை ஆட்கொள்வார். இது கவனிக்கப்பட வேண்டிய ரெண்டாவது காரியம். மூன்றாவதாக யாத்திராமத்தின் புஸ்தகம் 28:41-43 வரை நீங்கள் பொறுமையாக வாசியுங்கள். அதில் ஆரோன் தேவ சமூகத்தில் ஆராதனை செய்யும் பொழுது, அவன் தேவ சமூகத்தில் செல்லுகிற அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் அவனுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு அவன் இடுப்புக்கு கீழே முட்டு வரைக்கும், முழங்கால் வரைக்கும் அவன் சணல் நூல் சல்லடங்களை அணிந்து கொள்ள வேண்டும்னு கர்த்தரங்க சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவனுடைய உள்ளான பகுதியில் நிர்வாணம் காணப்படாமல் தேவ சமூகத்தில் அவன் பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் ஆராதனை செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது இது எதை குறிக்கிறது? புதிய ஏற்பாட்டில்னா உள்ளான பரிசுத்தத்தை குறிக்கிறது. வெளிப்படையாக நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனால் உள்ளான மனதில் நம்ம தேவனை ஆராதிக்கிற பொழுது மனசில் அக்கிரம நினைவுகள், தவறான காரியங்கள் எல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு நம்ம எப்படி தேவனுக்கு பரிசுத்தமாக ஆராதனை செய்ய முடியும்? அதனால் ஆராதனை நேரத்தில் நம்முடைய உள்ளான நிலையை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அது தேவனுக்கு முன்பதாய் பரிசுத்தமாக இருக்கிறதா? என் மனசாட்சி சுத்தமாக இருக்கிறதா? என் தேவன் என் ஆராதனை அங்கீகரிப்பாரா என்றெல்லாம் உங்களை ஆராய்ந்து பார்த்து அதில் குறைவுகளை உணர்வீங்கன்னு அறிக்கையிட்டு அந்த உள்ளான நிர்வாணமாகிய அந்த அசுத்தங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவ சமூகத்தில் அது சாபத்தை கொண்டு வந்து விடாதபடிக்கு, நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்து விடாதபடி, நம்முடைய ஜபங்களை தடை செய்து விடாதபடி நம் உள்ளான பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். இங்கே நிறைய பேர் இங்கே தான் தவறுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் உள்ளான பரிசுத்தத்தில் கவனம் செலுத்துங்க. தேவன் வந்து வெளிப்படையாக நம்ம சொல்கிற வாயின் வார்த்தைகள், சத்தமாக பாடுறது, நம்ம அசைகிறது, இதெல்லாம் அவர் முக்கியப்படுத்துறதில்லை. இயேசையா 1 உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று அப்படின்னு சொல்கிறார். உன் காணிக்க எனக்கு வேண்டாம், அது அருவறுப்பாக இருக்கிறலாம் சொல்லுவார். முதல்ல உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், நன்மையை தேடுங்கள், நியாயம் செய்யுங்க, அப்போ தான் நான் உங்களை ஆராதனை ஏற்றுக்கொள்வேன்னு கர்த்தரங்கள் சொல்கிறார். அப்போ நம்முடைய உள்ளான பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இது ஆராதனை நேரத்தில் கவனிக்கணும். ஆராதனை நடத்துகிறவங்களும் ஜனங்களை இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ளே கொண்டு வரணும். ஒவ்வொருடைய மன உள்ளான மனநிலையில் உள்ள தவறுகளை உணர்ந்து அவங்களாக கண்ணீர் விட்டு கர்த்தரை தேடுற அளவுக்கு அந்த ஆராதனை உணர்வு பூர்வமாக கொண்டு போய் ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்பணுங்க. அதான் ஆராதனை நடத்துகிறவருக்கு இருக்கிற கிருபை. ஜனங்களை தனக்கு நேரம் நடத்தக்கூடாது, ஆராதனை நடத்துகிறவங்க என்ன ரசிங்க, இங்கே பாருங்கள் நான் ஆடுற மாதிரி ஆடுங்க, நான் செய்கிற மாதிரி செய்யுங்க, அது இல்லை. தேவனுக்கு நேராய் ஆராதனை நேரத்தில் ஜனங்கள் வழி நடத்தப்பட வேண்டும். ஜனங்கள் கர்த்தரை பார்க்கணும். ஆராதனை நேரத்தில் உள்ளான பரிசுத்தத்தோடு தேவனை நெருங்கி விட்டார்கள் என்றால் அந்த ஆராதனையில் தேவன் மகிமையாக இறங்கி வருவாருங்க. கண்கள் கண்ணீராக மாறும், உள்ளம் உடையும், அந்த கல்லான மனசு உடையும். தேவ ஆவியினுடைய பிரசன்னம் இறங்கும் பாருங்கள். நம்முடைய பாவங்களை உணர்த்துவது மாத்திரமல்ல, பாவங்களை கழுவி நல்ல ஒரு பீஸ்ஃபுல் ஹார்ட்டு, நல்ல ஒரு நல்ல சுத்திகரிப்பு, நல்ல ஒரு பரிசுத்தம், அந்த தெய்வ சமாதானம், ஆவியானவர் கொடுக்குற அந்த சந்தோஷத்தினால் நம்ம நிரப்புவார் பாருங்கள். அது வல்லவா சூப்பர் ஆராதனை. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே ஆராதனை வழியை நாம் நடத்தப்படும் போது ஆராதனையிலே கர்த்தர் பேசுவதை கேட்க முடியும், கர்த்தர் காண்பிக்கிற காட்சிகளை காண முடியும், உள்ளுக்குள்ளே பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும். அப்படி வரும்போது தான் ஜனங்கள் எல்லாரும் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில், இந்த இடத்துல, இந்த ஆராதனையில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிய முடியும். அவை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்முடைய ஆராதனையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக ஒப்புக்கொடுங்கள். இதை மாத்திரம் சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 15:7-9 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தா, இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், வாயினால் என்னிடத்தில் சேர்கிறாங்க, ஆனால் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்குன்னு ஏசாயா சொல்லியிருக்கிறானே நந்தா என்று சொல்லி சுட்டி காண்பிக்கிறார். அப்போ பாருங்கள், அது வீணான ஆராதனைன்னு சொல்கிறார். ஆராதனை நேரத்தில் சும்மா வாய் அசைகிறது, கண் எங்கேயோ வேடிக்கை பார்க்குறது, அந்த நேரத்தில் செல்ல நோண்டுறது, அந்த நேரத்தில் வேறு எதையோ வாய் பார்க்குறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது வீணான ஆராதனை ஆயிரும். ஆராதனையில் முழு அட்டென்ஷனும் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். அப்படி முழு மனதோடு நம்ம தேடும்போது தான், அந்த உள்ளான பரிசுத்தத்தோடு தேடும்போது தான் தெய்வ மகிமையை காண முடியும், கர்த்தருடைய வல்லமை நம்மை நிரப்போம். அது மூலமாக பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும், ஆவியிலே நல்ல பலன் அடைய முடியும். ஆவி அப்படிப்பட்ட ஆராதனைக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜபம் செய்வோமா?